ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் சேனலில் நாம் இப்பொழுது காணப்போகிறோம் சிந்து சமவெளி நாகரிகத்தில் வாழ்ந்த மக்கள் பெரும்பாலும் திராவிடர்கள் என்பதற்கு பல ஆதாரங்களை வரலாற்று ஆய்வாளர்களும் மொழி ஆய்வாளர்களும் முன்வைக்கின்றன ஆனால் அதை ஏன் இந்திய மத்திய அரசு மூடி மறைக்கின்றன என்று பொழுதுதான் பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வருகின்றன சிந்து சமவெளி நாகரிகத்தின் உண்மையை பற்றி அறிஞர் அஸ்கோபர்பலாவின் கருத்தும் ஐராவத மகாதேவத்தின் கருத்தும் ஒரே நேர்கோட்டில் பொழுதும் அவர்களின் கருத்துகள் ஏன் வெளி உலகத்துக்கு வெளிச்சமிடாமல் இருக்கின்றன திராவிடர்களிருந்து பிரிந்தவர்கள்தான் இந்த ஆரியர் என்று சொல்லிக் கொள்ளும் பிராமணர் என்று வெளி உலகத்துக்கு தெரிந்துவிடும் என்பதற்காகவா இல்லை திராவிடனும் ஆரியனும் ஒரே ரத்த குடும்பத்தில் வந்தவர்கள் என்று பறைசாற்றி விடுவார்கள் என்பதற்காகவா எப்படி வந்தது இந்த ஆரியர் திராவிடர் கோட்பாடு அறிஞர் அஸ்கோ பர்பலாவின் கருத்துக்கே செல்வோம் சுமார் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சிந்து சமோலி நாகரிகத்தில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் பிராமிய தமிழ் மொழி திராவிட மொழியை பேசி வாழ்ந்தவர்கள் அவர்கள் அனைவரும் ஒரே தொழில் சார்ந்தவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் உருக்கும் உருவாக்கும் தொழிலை செய்திருக்கிறார்கள் அப்பொழுது ஜாதி மதம் இனம் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் சிந்து சமோ நாகரிக மக்கள் அதற்கு மிகப்பெரிய சான்று உதாரணமாக விளங்கியதற்கு அங்கு அமைக்கப்பட்டிருக்கும் மிக பெரிய குளியல் அறைகளும் குளியல் குளங்களும் சிந்து சமவெளி நாகரிக மக்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்ததற்கான இந்த குளியல் அறைகளை சான்றாக கொள்ளலாம் மேலும் காலப்போக்கில் அவர்களுக்குள்ளே போட்டி பொறாமைகள் ஏற்பட்டன சிந்து சமவெளி நாகரிக மக்கள் ஒரு பிரிவினர் வேள்வி சடங்குகளை யாகங்களையும் சிறப்பாக நடத்தியிருக்கின்றன அதிலே ஒரு பிரிவின மக்கள் வேள்வி சடங்குகளையும் யாகங்களையும் புறக்கணித்திருக்கின்றன இந்த புறக்கணிப்புக்கு காரணம் இது ஒன்றுபட்ட சிந்து சமோழி நாகரீக மக்களின் பிரிவினையை ஏற்படுத்தும் செயலாகிவிடும் என்பதாக வேள்வி சடங்குகளை புறக்கணித்தவர்களின் வாதம் இவையெல்லாம் சிந்து சமோழி நாகரீகம் அழிவதற்கு முன்பே ஏற்பட்ட பிரச்சனைகளாகும் அறிஞர் அஸ்கோ பிரபலா சிந்து சமோலி நாகரீக மக்களின் உண்மைகளை பல ஆதாரங்களோடு நமக்கு தெரியப்படுத்துகிறார் மேலும் ஆரியர்களின் படையெடுப்பா சிந்து சமவெளி நாகரிக மனித என்ற மார்டிமர் வீலரின் கருத்தாக்கத்தை அறிஞர் அஸ்கோ பர்பலா முழுவதுமாக மறுக்கிறார் காரணம் ஆரியர்களின் படையெடுப்பு என்பது ஒரு கற்பனை திறன் என்பதையும் சிந்து சமவெளியில் ஆரியர்களின் படையெடுப்பு என்பது ஒரு கற்பனையே சிந்து சமவெளியில் ஆரியர்களின் படையெடுப்பு நடந்ததற்கான சான்றுகள் இதுவரை கிடைக்கவில்லை என்பதே உண்மையாகும் மேலும் ஒரு இனத்தை திராவிடன் என்ற சமூகத்தை மூடி மறைக்கும் செயல்தான் இந்த ஆரியர் வேடம் என்கிறார் அறிஞர் பிரபலா ஐராவத மகாதேவின் கருத்தும் இந்த கருத்தே ஒத்திருக்கிறது மேலும் ஆரியர் என்பவர்கள் பிராமணரும் அல்ல என்ற கருத்தையும் முன்வைக்கிறார் இந்த கருத்தாய்வை கண்ணுள் இணையர் என்ற சங்க இலக்கியங்களும் முன்மொழிகின்றன என்று சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் அறிஞர் பிரபலா சிந்து சமூகங்களில் வாழ்ந்து வேள்வி சடங்குகளை புறக்கணித்த விஸ்வகர்மா மக்களையே திராவிடர்கள் என்பார்கள் விஸ்வகர்மா மக்களின் ஒரு பிரிவினர்தான் இந்த பிராமணர்கள் என்னும் ஓனாய்கள் தெளிவாக சொல்ல போனால் திராவிடர்கள் இருந்து பிரிந்தவர்தான் இந்த ஆரியர் என்று சொல்லக்கூடிய பிராமணர்கள் சிந்து சமூகங்களில் வாழ்ந்து வேள்வி சடங்குகளை புறக்கணித்தவர்களே இந்த விஸ்வகர்மா மக்களையே திராவிடர்கள் என்பார்கள் விஸ்வகர்மா மக்களிடம் இருந்து பிரிந்தவர்கள்தான் இந்த பிராமணர்கள் ஓனாய்கள் சொல்ல போனால் திராவிடரமிருந்து பிரிந்தவர்கள் தான் இந்த ஆறு என்று சொல்லக்கூடிய பிராமணர்கள் திராவிடரிந்து பிரிந்ததுதான் இந்த பிராமணர் இனம் என்ற உண்மை இந்த வெளி உலகத்துக்கு தெரிந்துவிடும் என்பதனால் இதை இந்திய மத்திய அரசாங்கம் காலங்காலமாக மூடி மறைத்திருக்கிறது அண்ணல் அம்பேத்கர் ஒரு கருத்தை ஒரு முறை முன்மொழிந்தார் இந்திய திருநாட்டை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது அப்படி சொந்தம் கொண்டாட உரிமை ஏற்பட்டால் அது பூர்வீக குடிமக்களான திராவிட மக்களான தமிழர்களே சேரும் என்று கூறினான் இதை ஏன் இந்திய மத்திய அரசு மூடி மறைக்கின்றது இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்